அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினால் இந்தியா செழிக்கும் புதிய வீடியோவில் நித்யானந்தா பேச்சு செய்திகளில் தற்போது பரபரப்பாக வலம் வந்து கொண்டிருக்கும் பெயர் நித்தியானந்தா கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருக்கும் நித்யானந்தா தனது பேஸ்புக் பக்கத்தில் புதுப்புது வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் புதிதாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் சிவத்தை உணர்ந்தால் உங்களுக்குள் கைலாசா உருவாகும் என்னுடைய அடுத்த இலக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம்தான் நான் அரசியல் பற்றி பேச வரவில்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டால் இந்தியா பொருளாதார மிகவும் செழிக்கும் ஏனெனில் சமூகத்துக்கு பங்களிப்பதுதான் ராமரின் கொள்கை அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட யார் நிதியளித்தாலும் அது இந்திய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பாகும் நான் எந்த அமைப்பிலும் இல்லை எனது சீடர்கள் முடிந்த அளவுக்கு ராமர் கோயில் கட்டுமானத்தில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் எனது வழியில் ராமர் கோயிலுக்கு பங்களிப்பேன் என்னிடம் ஒன்றும் இல்லை என நான் கூறப்போவதில்லை லட்சுமியனுடன் இருக்கிறாள் இவ்வாறு பேசிய நந்தியானந்தா திடீரென என ராவணனைச் சாடினார் ராவணன் நேரடியாக கைலாசத்தை தொட்டு தூக்கமயன் கைலாசத்தில் உள்ள சிந்தாமணி மண்டபம் தான் கைலாசத்தின் அருள் பொழிவுக்கு காரணம் என நினைத்தான் உடனே எனக்கு அந்த மண்டபம் வேண்டும் என சிவனிடம் கேட்டான் சிவனும் எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டார் இந்த முட்டாள் ராவணனும் அந்த சிந்தாமணி மண்டபத்தை எடுத்து ஸ்ரீலங்காவில் தான் வைத்தான் என்று அந்த வீடியோ பதிவில் பேசியுள்ளார்